உலக உணவு நாளை முன்னிட்டு நெல்லை முருகன் குறிச்சியில் உள்ள மதுரம் ஹோட்டலில் வைத்து உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ராமசுப்பிரமணியன், சங்கரலிங்கம் ஆகியோர் தலைமையில் மாவட்ட விரிவாக்க கல்வி அலுவலர் ஏ சி ரமேஷ் ஹோட்டல் ஊழியர்களுக்கு கை கழுவும் பயிற்சியினை அளித்தார். இந்நிகழ்வில் ஹோட்டல் மதுரம் உரிமையாளர்கள் ஹரிஹரன், மணிசங்கர் மற்றும் ஹோட்டல் மதுரம் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சியானது மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் ஹோட்டல்களிலும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சசிதீபா சிறப்பாக செய்திருந்தார். உலக உணவு தினத்திற்கு ஹோட்டல் பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்க வந்திருக்கும் உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் ரமேஷ் சார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இன்று உலக உணவு நாள், உலகம் முழுவதும் உணவுக்காகவே கொண்டாடப்படும் ஒரு நாள். இந்த தினத்தில் வந்து உணவை நீங்கள் ரொம்ப கையாளுகிற பணியாளர்களுக்கு அத்தனை பேருக்கும் வந்து இந்த தினத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். அதில் நம்மளோட முக்கியமாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம் திருநெல்வேலியில். அதில் என்னன்னா, இங்கேயாவது ஒரு கல்யாண வீடோ இல்லை உணவகமோ நம்ம வீட்டில் கூட சமைச்ச உணவு நிறைய மீதமாகிடுச்சு அப்படின்னா, ஒரு காமன் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடியிலையும் லட்சக்கணக்கான கிருமிகள் வந்து தங்கியிருக்கும். நம்ம கண்டிக்கே தெரியும், காய்கறிகள் நகங்களில் வந்து அழுத்து சேராமல் இருக்கணும்னா வந்து நகத்தை ஒட்ட வைக்கணும். நம்ம மேலே இருக்கிறவங்களுடைய வேர்வை வந்து வேர்வை துளிகளும் உணவுல எதுவும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் ஏப்ரன் மாட்ட சொல்கிறோம், கேப் மாட்டணும். அதே போல் மாஸ்க், இப்போ வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு மற்றவர்களுக்கு நேரடியாக வந்து இருக்கும்போது நோய் வரும் அப்படிங்கிறது தான் மாஸ்க் மாட்டணும் அப்படிங்கிறது. அதற்காக தான் நம்ம வந்து முக்கியமாக சொல்றது தனி சுத்தத்தை பேணணும் அப்படிங்கிறது. அடுத்து அதில் ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோதான் நீங்கள் நகத்தை வெட்டிட்டேன், தலையை கேப் போட்டுருங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு முறை இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் இப்படி தான் கையை கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 2 நிமிஷம் எடுக்கும் போது எந்த பழக்கத்தையும் நாம் வந்து ஒரு 20 நாள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்துட்டோம்னா நம்மளோட தினசரி வாடிக்கையாக அது மாறிவிடும். அதனால தான் முக்கியமாக ஒவ்வொரு முறையும் உணவகத்தின் பணியாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது கை கழுவும் முறை. அந்த கை கழுவும் முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லை, இங்கே உணவகத்துக்கு நல்லது, வர்றவங்களுக்கு நல்லது, வீட்டில் போய் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக நம்மை பல நோய்கள் நம்மிடமிருந்து பிறருக்கு பரவுவதிலிருந்து காப்பாற்றும். ஸோ நம்ம உணவகத்துக்கு ஒருத்தர் வராரு, சாப்பாடை சாப்பிட்றாரு, அந்த சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக அவருக்கு எவ்வித பாதிப்பு வரக்கூடாது. அதற்காக தான் அந்த சிஸ்டம், கைகளை நல்லா கழுவணும், சோப் போட்டு கழுவணும். சும்மா தண்ணி வச்சு கழுவினாலே போயிடும், அது வேற விஷயம். ஆனால் சோப்பு போட்டு கழுவும் போது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டெமோ பண்ணதுக்கு சார் வந்திருக்கிறாரு. அவரை ஏற்கனவே உணவு பாதுகாப்பு அலுவலராக இந்த நமது துறையில் பணியாற்றி இப்போ வந்து மாவட்ட விரிவாக்க கல்வியாளராக இருக்காரு. இருந்தாலும் நமது இந்த வேர்ல்ட் ஃபுட் டே அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் நானும் வரேன் சார், கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவருக்கும் உங்களது மகிழ்ச்சியான கரகோஷத்தை கொடுத்து வரவேற்படுங்கள். அடுத்ததாக என்னுடன் பணியாற்றும் உணவு பாதுகாப்புள்ள திரு ராமசுப்பிரமணியன் உரையாற்றுவர். நீங்கள் வந்து ஃபாஸ்ட்ராக் ட்ரைனிங் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே கொடுக்கறது ஃபுல்லாக நம்ம வந்து உணவகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறோம். ஸோ வர்ற கஸ்டமரை வந்து நம்ம எப்படி சேஃபாக சர்வ் பண்ணுறோம், எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்க்கு என்ன பண்ணுறோம், இப்போ இந்த உணவு பாதுகாப்பு துறைங்கிறது என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம உப்பு வாங்குறோம்னா அயோடின் கலந்த உப்பு தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாருமே வீட்டில் வாங்குகிறோம். இப்போ அதோட அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அயன் கண்டென்ட்டை ஆட் பண்ணி டபுள் ஃபோர்டிஃபைடு சால்ட்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா இது ஏற்கனவே உப்புனா அயோடின் கலந்த உப்பு, அதில் வந்து அயனை எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. ஏன்னா இப்போ இதே பார்த்தீங்கன்னா, அந்த வளரிங்கிளம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் 8th வந்து அந்த அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, கர்ப்பிணிகளுக்கு அயன் டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அயன் கண்டென்ட் நம்ம வந்து இன்டேக் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எஃப்எஸ்எஸ்ஐல இருந்து. அதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அரசு உப்புன்னு சொல்லி ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கல்ல, அந்த சால்ட்டில் ப்ரைவேட் கம்பெனிகளை விட நம்மளோட அரசு நிறுவனம் வந்து முதல் முறை முன்னெடுத்து சென்று
இந்த டபுள் ஃபோர்டிஃபைட் சால்ட்டை வந்து அவைலபிலிட்டி பண்ணுறாங்க. ஸோ வீடுகளில் வாங்குறது வந்து நம்ம வீடுகளுக்கு வாங்குற உப்பு வந்து அந்த அயோடின் உப்பாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வருதுங்கிறதுனால அதில் இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஒரு 20 செகண்ட் சுத்தினாலே எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுத்துருவோம். 2 சூறாவளி முதல்ல பேசி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்து கொஞ்சம் விட்டு வைக்கிறவங்க தான் இந்த கை கழுவுற விஷயம். சுருக்கமாக சொல்ல போனால் கழிவு கழிவு ஊற்றுக்கால. பட் அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு உலக உணவு நாள். உணவை பற்றி சொன்னோம்னா பெரிய சப்ஜெக்ட், இப்படி அப்படியே பேசலாம். பாரதியாரே அன்னைக்கு ஆரம்பத்தில் ஒரு கோபத்தில் என்ன ஒரு பாட்டு சொன்னார்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை, இந்த ஜெகத்தினை அழித்துக்கோங்காது. அப்போ அந்த ஜெகம் அழிஞ்சிருக்கணும். அழியாமல் இருக்குன்னா ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் காப்பாற்றிட்டு இருந்தோம். அதே பாரதியார் இன்னைக்கு இருந்தார்னா, தனி ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான உணவு இல்லையெனில், அந்த ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியம் இல்லாத உணவை கொடுத்தவங்க முடிச்சிடணும் முடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு உணவோட வந்து பல தீய சக்திகள் விளையாண்டு இருக்காங்க. அதை தடுத்து ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும்ன்றது நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம். ஏசி ரூம் எந்த விதமான இதுவும் இல்லை, ஊசி இல்லை, மற்ற ஹோட்டல்லாம் வந்து சாக்கடை, அதுக்கு மேலே தான் உட்கடை, பக்கத்தில் ஹோட்டல் அதுன்னு இருக்கும். கண்டாமினேஷன் ஆகுறது பெரிய வாய்ப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து தான் வந்திருக்காது. இதுக்கு முன்னால் அவர் எந்த விதமான கஷ்டமான காரணம் பார்க்கல. கொஞ்சம் சரிங்க தான் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது ரெண்டு விஷயம் கை கழுவுறது, எப்படிலாம் கழுவ வேண்டும், எவ்வளவுதான் கழுவ வேண்டும், அதுதான் முறை. இப்போ முதல்ல பார்ப்போம். இல்லை வைங்க, தண்ணி நல்லா இருக்கா பார்த்துக்கீங்களா? நாளைக்கு அழுக்கான தண்ணியை வச்சு இவர் செஞ்சு சொல்லி அவங்கள கேஸ் போட மாட்டீங்க. இப்போ ஆளாள் கேஸ் போட்டுருக்காங்க. சரி, நல்லா தேங்க, நல்லா என் மனக்குள்ள கோபத்தெல்லாம் வச்சு நல்லா தேங்க, அழுத்தி தேங்க. தண்ணீர் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. தண்ணியோட நிரப்பியா இருக்க சார் இருக்கு, அங்கே ஒரு டிஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை நறுக்குது. இது எப்படி இருக்கு, எப்படி சார் வந்தது? தண்ணி தண்ணி நல்ல தண்ணியா இருக்குன்னு அவரே முதலே பார்த்துட்டார். நல்ல தண்ணியை கொண்டு ஒரு கையை கழுவும் போது அதுல இவ்வளவும் இதுதான் அழுக்குதான். எல்லா இடங்களையும் தொடுவோம் ஜீவன், எதை தொட்டோம் என்ன தொடரும் சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட், நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கிற நமது கையே சாதாரண வெறும் தண்ணியை மட்டும் வச்சு கழுவி பார்க்கும் போது இவ்வளவு அழுக்கோட இருக்குது. அப்ப இந்த அழுக்கோட நம்ம சர்வ் பண்ணும் போது உணவு தரமாக இருந்தா கூட நம்ம கையில இருக்கு. ஒரு சோப்புக்காக சோப்பு போடணும். சோப்பு போடுறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, சாதாரண தண்ணியிலேயே இவ்வளவு வந்துருது. சோப் போட்டு செய்யும் போது விரல் எடுத்துகள் அது இதில் அந்த நுரை போகும்போது விடாக்கூடிய அழுக்கு ஓட்டிகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த துணிகள் விளம்பரத்தில் அது மாதிரி விடாக்கூடியா ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய அழுக்குகள் மட்டுமில்ல, ஜெர்ம்ஸ் கிருமிகள் எது இருந்தாலும் நினைஞ்சிடும். சோப் போட்டு கழுவும் போது போய் இந்த கை கழுவுறதுக்கு சார் கூட 2 நிமிஷம் ஆகும் சொன்னாங்க. அது கூட சொல்ல, உலக சுகாதார நிறுவனம் அந்த முறைகளை சொல்லி கொடுத்து செய்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் 20 செகண்ட் தான். இந்த 20 செகண்ட் மட்டும் நம்ம அந்த முறையை பயன்படுத்தி வச்சோம், நம்ம கை வந்து சுத்தமான ஆரோக்கியமான கைகளை மறப்போம். சரி, இப்போ நீங்கள் இந்த இது போடுவோம், இல்லை இந்த ஈரம் பிடிக்கும் மறந்துடுவோம். கட்டவர்களையும் சேர்த்து செய்யறதுக்கு இது வந்து உள்ள கை பக்கம்,
அடுத்து வெளிப்புற கை, வெளிப்பக்கமாக ஒரு கையின் மேல ஒரு கை மாத்தி அதுக்கப்புறம் அந்த கை மேல இந்த கை வச்சு நல்லா தேய்க்கணும். இது அடுத்த ஸ்டெப். அடுத்து இந்த விரல் சரியா நகம் வெட்டினாலும் வெட்டாட்டாலும் நகத்துக்குள்ள அழுக்கு இருக்கும். அந்த நகத்துல உள்ள வெட்டி இருந்தாலுமே சில ஒட்டி இருக்கும். போற வரைக்கும் அடுத்து தண்ணி வந்து எப்படி வரும் பார்க்கணும். இதோட மகம் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்து சரியில்லை வந்து நல்லா தேங்க. இப்பவும் அவர் கையை கழுவிருக்காரு. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. உணவு பாதுகாப்பு துறையிலிருந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணலாம் சொன்னோம்னா உடனே முதல்ல நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறது நமது மதுரம் நிறுவனம் தான். ஃபிரீ ட்ரைனிங் முதல்ல வாங்கின நிறுவனம் மதுரம் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கும் நேற்று வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறது. சார் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். உணவு பாதுகாப்பு துறையில் முன்னெடுக்கிறோமோ அது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் உடனே அதை வந்து கேட்கறது மட்டும் இல்லை அதை ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து சார் ஒரு நிமிஷம் எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே தேங்க்யூ சார். பணியாளர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் அதாவது வருவாங்க சில பேசுவாங்க நமக்கு சரியா டக்குன்னு பிடிக்க முடியாது. ஆனா மிக தெளிவாக அவருடைய நேரத்தை ஒதுக்கி நம்மிடையே வந்து நம் மீது பாசம் கொண்டு சிறந்த முறையில் ஒரு பயிற்சியை கொடுத்த ரமேஷ் சார் அதனை தொடர்ந்து நம்ம எப்போ என்ன கேட்டாலும் சங்கலிங்கன் சார் நமக்கு செய்து கொடுப்பார்கள். பணியாளர்கள் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது மதுரம் குழுமத்தின் சார்பாகவும் டைரக்டர் எம்டி சார் சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சார் சிறப்பாக ராமலிங்கன் சார் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து வருகின்றோம். அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். தினகரணி ரீட்டா மேடம் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்து இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்.